நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். நீங்கள் சாதிப்பதற்கு இன்னும் டைம் இருக்கு, நீங்கள் வளருவதற்கு, நீங்கள் உயர்வதற்கு. இந்த நிலையே இதோட முடிஞ்சிரும் மட்டும் நினைச்சிராதீங்க. உன் ஆபத்தில் ஆண்டவர் உன்னை தனியா விடலையே, உன் தனிமையில் ஆண்டவர் உன்னை தனியா விடலையே. கஷ்டம் வந்தது உண்மைதான், நஷ்டம் வந்தது உண்மைதான், அவமானம் வந்தது உண்மைதான், ஆனா தனியா விடலையே ஆண்டவர். உன் அவமானம் உனக்கு மட்டும்தான் தெரியும், ஊருக்கெல்லாம் தெரியாது. ACA Plural Ministries presents Voice of Comfort every day at 7:30 AM. Don't miss it on Jebam TV. நன்றி நிறைந்த ஒரு இருதயம், இருப்பதில் சந்தோஷமா வாழ்றது. நான் சொல்ற உங்க லைஃப்ல ஒரு பிளஸ்ஸிங்ஸ், அடுத்த கட்ட வளர்ச்சியினுடைய துவக்கம் அதுதான். அலைந்து திரிவது அல்ல, அலைந்து திரிவது ஏக்கப்படுவது அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு ஏக்கம் இருக்கக்கூடாது, தேவ பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு இருக்க வேணும். ஏக்கம் என்ன பண்ணும், அழுத்தத்துக்குள் உங்களை கொண்டு செல்லும். ஆனால் எதிர்பார்ப்பு ஒரு ஆனந்தத்துக்குள்ள வைக்கும். கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார், கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. ஏக்கம் எலும்புருக்கி ஆக்கும், ஏக்கம் அமைதியை குலைக்கும். ஏக்கம் எனக்கு இல்லையே, எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது பொறாமையை கொண்டு வரும். எனக்கு இல்லையே, அவங்களுக்கு இருக்கே அந்த ஏக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது அழுத்தத்தை கொண்டு வரும், அது பரிதாப உணர்வை கொண்டு வரும், அது பல கசப்பான அனுபவத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். ஆனால் எதிர்பார்ப்பு, கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. நிறைவா என்ன வச்சிருக்கிறாரு, என்ன சிறப்பாக வச்சிருக்கிறாரு. இன்னும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குங்க, அதை நிறைய நிறைய டைம் இருக்கு. நீங்கள் சாதிப்பதற்கு இன்னும் டைம் இருக்கு, நீங்கள் வளருவதற்கு, நீங்கள் உயர்வதற்கு. இந்த நிலையே இதோட முடிஞ்சிடும் மட்டும் நினைச்சிடாதீங்க. கர்த்தர் எத்தனை எத்தனை அற்புதமான புதிய புதிய காரியங்களை உங்களுக்காக தீர்மானித்து வைத்திருக்கு, நமக்கு தெரியாது. ஏசு கிறிஸ்து ஒரு முறை சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி ஜோமனி நம்ம போகும், டைம் இல்லை நமக்கு. ஏசு கிறிஸ்து சொல்றார், சீஷர்களை பார்த்து, இந்த கரையில் இருக்கிறார்கள், சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நாம் அக்கறைக்கு போவோம். இதெல்லாம் வசனம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த கரையில் இருக்கிறார்கள், ஏசு என்ன சொல்றார், இப்போ அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு படகளை கூட்டுட்டு போறாரு. கவனிங்க, உங்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இப்ப நான் இருக்கிற இந்த வாழ்க்கை நிலையை விட அடுத்த ஆசீர்வாதமான அக்கறை என்ற உயர்ந்த இடத்துக்கு என்னை அழைத்து கொண்டு செல்வார். இதுதான் நம்பிக்கை. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுங்க. அது வரைக்கும் அடுத்த வார்த்தை நான் பேச மாட்டேன். சொல்லுங்க, என் கை ஆசீர்வாதமான கை. இந்த கையில் உங்கள் கையை பிடிச்சி நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணிக்கும். வாழ்த்துக்கள், கங்க்ராட்ஸ். ஏசு கிறிஸ்து அடுத்த கரைக்கு கூட்டு போகிறார். அடுத்த கரைக்கு கூட்டு போறார். இப்ப யார் இருக்காங்க படகுல சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுநாதர் இருக்காரு, 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன திரும்ப பண்ணிட்டாரு, படகுல போன உடனே இயேசுநாதர் பேசாம படுத்து தூங்கிட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கறைக்கு போக விரும்புறீங்கன்னா ஆத்திரப்படாதீங்க, ஆராதீங்க. இவர் பேசாமல் அப்படியே அப்பாவை நினச்சி அப்படியே கம்முன்னு பேசாமல் படுத்துட்டார், அவ்வளவுதான். இப்போ என்னாச்சுன்னா படகு போகுது. கவனிங்க, சீஷர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த படகு போன உடனே கொஞ்சம் புயல் காற்று வர ஆரம்பிச்சுது. நாம் கூட ஒரு அடுத்த அகலக்கால் எடுத்து வைக்கும் பொழுது, நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது கொஞ்சம் தடம் பொருளெல்லாம் கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரலாம், வந்துச்சு. சீஷர்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, பூமியிலிருந்து அது இயேசுநாதருடைய எல்லை, கடலுக்கு வந்துட்டால் யார் எல்லை, நம்ம எல்லை. ஏன்னா இயேசுநாதருக்கு நீச்சல் தெரியாது, நமக்கு நீச்சல் தெரியும். அவங்க நினச்சிக்கிட்டாங்க,
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கூட நினைச்சுக்கிறீங்க எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும்னு. ஆமா, நம்ம நம்ம கவலைப்படுறத பார்த்தா நமக்கு தான் எல்லாம் தெரியும், அவருக்கு ஒன்னும் தெரியாதுன்ற மாதிரி சீஷர்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க. நமக்கு நீச்சல் அவருக்கு என்ன தெரியும், நமக்கு படகு செய்ய தெரியும் அவருக்கு தெரியும், நமக்கு வலைப்பின்ன தெரியும் அவருக்கு, நமக்கு கப்பல் ஓட்ட தெரியும் அவருக்கு, நமக்கு துடுப்பு போட தெரியும், துடுப்பு போட்டு தண்டு வலித்து படகை அக்கறைக்கு கொண்டு செல்ல தெரியும் இவருக்கு. அதனால இவங்களே மேனேஜ் பண்றாங்க, புயலை எப்படி, காற்றை எப்படி கடக்கலாம், புயலை எப்படி மேற்கொள்ளலாம்னு இவங்களே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு காலம் தான் மேனேஜ் பண்ண போறீங்க? ஆண்டவரும் பாருங்களேன், பலத்த காற்றடித்து படகு அமிழக்கூடிய அளவுக்கு வந்துருச்சா, ஆனாலும் இயேசுநாத தூங்கிட்டு இருக்கிறாராம். இது எப்படிங்க, இது ரொம்ப போங்கா இல்ல? ஒன்னலங்க ஒரு சொட்டு நல்ல தூங்கிட்டு இருக்கவங்க மூஞ்சில ஒரு சொட்டு தண்ணீர் தூக்கி அப்படி வீசினா போதும், பக்குன்னு எழுஞ்சிருவீங்க. ஆனா கரல் தண்ணியே படகுக்குள்ள வருதா, ஆனாலும் இயேசுநாதர் படுத்துக்கிட்டு இருக்காராம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், என்ன தெரியுமா அர்த்தம், நீ எப்ப வந்து என்னை கூப்பிடுறிய அப்ப வரைக்கும் நான் பேசாம இருப்பேங்கிறாரு. நீ எப்ப சர்ச்சுக்கு வரியோ அது வரைக்கும் நான் பேசாம இருக்கிறேன். நீ போ, உன் சக்தி, உன் புத்தி, உன் அறிவு, உன் ஞானம், உன் திறமை, உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வச்சு என்னென்னலாம் பார்க்க முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு வா, அது வரைக்கும் நான் பேசாம இருக்கேங்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் செலவழிச்சு பார்த்துட்டீங்களா? பக்தி, நம்ம அறிவு, நம்ம திறமை, நம்ம முக்தி, நம்ம யுக்தி, நம்ம திறமை, சீஷர்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியாக வந்து பேன்னு வந்து நிற்கிறான் மனுஷன். ஐயரே, அமிழ்ந்து போகிறோம், கவலை இல்லையா? அவர் தான் சொல்லிட்டாருல, அக்கறைக்கு கூட்டு போவேன்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் தான் சொல்லிட்டாருல, இப்போ இருக்கிறத விட அவன் ஆசு 1000 மடங்கு நான் நல்லா வச்சுப்பேன்னு சொல்லியிருக்காருல. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு உன் ஆசீர்வாதமா வச்சுப்பேன்னு சொல்லியிருக்காருல. புயல் வந்துருச்சு, வரட்டும், புயல்ல உன் பக்கத்துல தானே இருக்கிறாரு, உன்னை தனியா விடலையே, உன் ஆபத்தில் ஆண்டவர் உன்னை தனியா விடலையே, உன் தனிமையில் ஆண்டவர் உன்னை தனியா விடலையே. கஷ்டம் வந்தது உண்மைதான், நஷ்டம் வந்தது உண்மைதான், அவமானம் வந்ததும் உண்மைதான், ஆனா தனியா விடலையே ஆண்டவர். உன் அவமானம் உனக்கு மட்டும்தான் தெரியும், ஊருக்கெல்லாம் தெரியாது. ஏன் அந்த அளவுக்கு மூடி போட்டு பாதுகாத்து பக்கத்துல பார்த்து சொல்லு, இன்னார் ஆசாத்தி மாதிரி உன்னை உட்கார வச்சிருக்காரு தெரியும், ஆனா அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன அவமானம், என்னென்ன அசிங்கம், என்னென்ன கேவலம், என்னென்ன பிரச்சனையில வந்தோன்னு. கர்த்தரே தாங்குகிறீ, என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீ, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடிகள் உறுதிப்படுத்துகிறீ. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்தில் என்னை திருப்தியாக்குவீ. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்தில் என்னை திருப்தியாக்குவீ. கர்த்தரே தாங்குகிறீ, என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே, வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீ. கர்த்தரே தாங்குகிறீ, ஆமாப்பா, என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே, என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீ. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா, ஏசையா, ஏசையா,
இயேசையா என் நீதி நீர்தானையா ஏகோ வாசிக்கேன் நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தான் ஏகோ எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா அப்ப கூட உதவி செய்தான் காத்திருக்காரு அக்கறைக்கு அழைத்து சொல்லும் ஆண்டவர் உங்கள் மேல் அக்கறையாயிருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்துற ஆண்டவருக்கு மொத்தமா அக்கறைக்கு போக வேண்டும் என்ற மனசுக்குள்ள ஒரு ஆனந்தமான எதிர்பார்ப்பு இருக்க வேண்டுமே ஒழிய அக்கறைக்கு போக வேண்டும் என்ற அழுத்தமான ஏக்கம் இருக்கக்கூடாது அது விசுவாசங்களை சேதப்படுத்தும் உங்கள் நம்பிக்கைகளை பலவீனப்படுத்தும் சீஷர்களுக்கெல்லாம் அதான் ஆயிடுச்சு பாருங்க நம்பிக்கை போயிருச்சு புயல் வந்த உடனே எவ்வளவு புயல் வந்தா என்ன பக்கத்துல பத்திரமா என் கூடவே இருக்கிறார் என்ற மனப்பக்குவம் இல்லாததுனால ஆடி போய் விட்டார்கள் எழுந்தவுடனே ஆண்டவர் கேட்ட அடுத்த வார்த்தை ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று நான் தான் உன் கூட பக்கமா இருக்கிறேன் இல்ல பக்க பலமா இருக்கிறேன் இல்ல இன்னைக்கு நான் சொல்றேன் அடுத்ததை நான் அடையணும் என்ற அழுத்தம் வேண்டாம் அடுத்ததை அடைய வைப்பார் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்னை அழைத்து கொண்டு சொல்லுவார் அந்த பாதையில் தான் உன் கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கிறது வேண்டிய ஒரு பெரிய பிரதானமான ஒரு விருப்பம் என்னவென்றால் அவர் அழைத்து கொண்டு செல்வார் அழைத்து கொண்டு செல்வார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உம்மாலே சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே மதிலை தாண்டுவேன் உம்மாலே இருள் வெளிச்சமாய் மாறும் அவர் துணை இருக்கிறதுனால சொல்லுங்க பார்க்கலாம் பாய வேண்டியதை பாய்வோம் தாண்ட வேண்டியதை தாண்டுவோம் அடைய வேண்டியதை அடையவோம் செல்ல வேண்டிய இடம் செல்லுவோம் தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை என்பது தேங்கி நிற்கும் குட்டை அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் என் வாழ்க்கை தேங்கி நிற்கும் குட்டை அல்ல இது ஜீவ நதி உன் வாழ்க்கை அது படரும் அது ஓடும் அது செழிக்கும் நீ ஒரு ஜீவ நதி நீ ஒரு தேவ நதி நீர்ப்பாய்ச்சலான வாழ்க்கை கர்த்தரே அதை மாற்றுவார் கைகளை உயர்த்தி ஒரு மன ரம்யத்தால் நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம ஞானத்துல நினைச்சுக்கலாம் இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி ஆகுதுன்னு ஆனா கடைசியில் நான் சொல்றேன் இந்த ஞான அறிவுலாம் தோத்து போயிருது என்ன நடந்துச்சான் படகுல வேதம் சொல்லுகிறது துடுப்பே காணாம போயிருச்சான் இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நமக்கு படகு செய்ய தெரியும் வலை பின்ன தெரியும் துடுப்பு பிடிக்க தெரியும் பாய்மரம் கட்ட தெரியும் மீன் பிடிக்க தெரியும் நீச்சல் அடிக்க தெரியும் இவருக்கு என்ன தெரியும் நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும் இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் திறமையா காரியத்தை முடிச்சிடலாம் ஆனா கடைசியில் என்ன ஆகுதான் அவன் துடுப்பு கூட உடஞ்சு போச்சான் அப்ப கர்த்தர் சொல்றாரு உன் துடுப்பு செய்யாதது உன் துணிச்சல் செய்யாதது உனக்கு நீச்சல் தெரியும்னு சொன்னி அது செய்யாதது உன் திறமை செய்யாதது தேவாதி தேவன் உன் பக்கத்துல உன்னுடைய பக்கத்துல அவருடைய பிரசன்ஸ் இருக்குல்ல அவருடைய பிரசன்னம் இருக்குல்ல உன் கூட சொல்லுங்க அப்பா உங்க பிரசன்னம் செய்யும் உங்க பிரசன்னம் செய்யும் உங்க பிரசன்னம் செய்யும் சொல்லுங்க 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 வாயை திறந்து பேசு தேவ பிள்ளை நீ பேச பேச பிரசன்னம் வரட்டும் நீ சொல்ல சொல்ல பிரசன்னம் வரட்டும் இங்க வரட்டும் அந்த புயல் என்ற படகிலே பக்க பலமாயிருந்த படலோக தேவனுடைய கைகள் ஓ இன்றைக்கு நம்மை பிடித்து தைரியப்படுத்தட்டும் ஆண்டவர் எங்க ஞானம் எல்லாம் முழுகி போகுது எங்க அறிவெல்லாம் தோத்து போகுது எங்க திறமை எங்க கணிப்பெல்லாம் தோற்று போகுது நான் சொல்லுகிறேன் உன் ஆண்டவர் உன் புத்திக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட அபாயங்கள் அபார காரியங்களை செய்கிறவர்